அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமோசாவை பட்டி, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு, இதெல்லாம் எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நடுவில் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமோசா பட்டியும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் பண்ணுறது பார்க்கலாம். நான் மைதா 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சுகர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆயில் 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். அது நல்லா பிணைஞ்சிக்கலாம். என்ன சொல்லியாச்சு, நல்லா தண்ணி நல்லா சாப்பிட்டு தெரிஞ்சிச்சு. இது 1/2 நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சின்ன டிப்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் டிப்ஸ் மூடி வச்சிடலாம், சாஃப்டாக ஆகிடும். அது 1/2 ஹவர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஸ்டோரேஜ் தான் இந்த கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு 4 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுற நேரம் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்படி ஊற வச்சுட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அவசரமாக தேவையாக இருந்துச்சுன்னா உடனே போட்டு குக் பண்ணலாம். ஊற வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு டைம் சேவிங்க்காக ஸ்டோரேஜ். இது ஒரு டிப்ஸு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கா? நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், கீழே வைக்க போகிறேன். இது ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எனக்கு தேவைக்கு அவசரத்துக்கு உடனே சின்ன மசாலா சின்ன ஏதாவது போட்டு நான் ஆக்கணும்னு சொன்னால் உடனே இது எடுத்து போட்டு ரெடி பண்ணி பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். இப்போ மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா தேய்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு தேய்க்க போகிறேன்.
எல்லாத்தையும் நான் இந்த சைஸில் தைச்சிக்க போகிறேன். தைச்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தைச்சு வச்சுக்கலாம். தேய்ச்சாச்சு, இந்த மாதிரி போச்சிடும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மாவு தூக்கிடலாம். இன்னொன்று திருப்பி வச்சுக்கலாம், மேலே திருப்பி ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். மற்ற மாவு தூக்கிடலாம். இப்படி உங்களுக்கு ரெண்டு டபுள் நீங்கள் போடலாம். நீ தேவை எத்தனை தேவை இருக்கோ அதை போட்டுருக்காங்க. என்ன பேச்சுக்கலாம், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரைக்கும் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ரவா சூட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, ரவா காஞ்சிட்டு நீங்கள் இதுவாக எடுத்து போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும், ரொம்ப வேகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். எடுத்துடலாம். பாருங்கள் ஷீட் பாருங்கள் எப்படி வருதுங்க. அப்படியே தனித்தனி லேயராக வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இந்த கட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. சமோசா ஸ்டப் பண்ணுறப்போ மசாலா பண்ணால் நம்ம வறுத்து அதில் போட்டுக்கலாம். அடுத்து ஏதோ ஸ்நாக்ஸ் நிறைய சேர்த்து வச்சுட்டா ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோனி சேமியா இந்த மெத்தடில் நம்ம நல்லா இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சிடலாம். அதனால் இந்த இது வேஸ்ட் ஆகாது. பார்த்தீங்களா, இப்போ ஷீட் பாருங்கள், ஒவ்வொரு ஷீட்டும் எப்படி வருதுன்ட்டு பார்த்துக்கலாம். தெரியுதான், இவ்வளோ அழகாக வந்துடும். இது ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சமோசா பட்டிக்காகவும் சின்ன சின்ன பீஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் மூணு சைஸாகவும் போட்டுக்கலாம். சமோசா பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஷேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஷேக் பார்த்துக்கலாம். ஒரு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி
இருக்கும். ரோல் ரோல் இந்த மாதிரி சுற்றி வச்சிட வேண்டியதான். ஸ்டஃப் பண்ணுறது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் காட்டுறேன் நான். ஸ்ப்ரிங் ரோல் இது. அடுத்தது சமோசா பட்டி பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கீமா எப்படி மசாலா எப்படி செட்டப் பண்ணுறது நான் காட்டுறேன். இதில் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சமோசாக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறது. இப்போ இது ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும்னு நான் நீங்கள் பேக்கிங் பண்ணுறது சொல்கிறேன். சமோசாவுக்கு சமோசா பட்டியை இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் பவுச்சில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டோர் பண்ண ஃப்ரீசரில் இது வந்து வச்சிருப்பேன். ஃப்ரீசர் வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி பொறிக்கிற நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீஸர்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நான் ஒரு ஜிப்பை வச்சுருக்குதுங்க. இதில் இதெல்லாம் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஈரம் தண்ணி படக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து வச்சிடலாம், ஆனால் வந்து தண்ணி ஆகக்கூடாது, ஈரம் ஆகக்கூடாது. தண்ணி பட்டால் ஒட்டிக்கும். இது நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு இது பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்னால் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் முன்னாடி இதை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வச்சு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் இப்போ வச்சுருவேன் நான் இதை. அதே மாதிரி இந்த நான் கட் பண்ணேன் இல்லையா சைடில், இந்த கட் பண்ணதெல்லாம் டைமண்ட் டைமெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா ஃபேன் காற்றுல உலர வச்சு ஸ்வீட்டு காரம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். எந்த மாதிரி நம்மளோட ஐடியா எப்படி இருக்கோ அப்படி ஸ்வீட் செஞ்சுக்கலாம், காரம் செஞ்சுக்கலாம், பாஸ்டா மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டப் பண்ணி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது நான் காட்டுறேன். இது கூட ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மசாலா ஸ்டஃப் பண்ணி அதையும் நான் ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி எடுத்து வருது பார்க்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பார்க்கலாம் இன்ஷால்லா. இன்ஷால்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.